டேய் மது உனக்கு உடனே ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும் போல இருக்குடா முதல்ல உனக்கு தொழில் கிடைக்கட்டா அப்புறம் என்ன ஐட்டம் வேணாலும் வாங்கி கொடு அது இல்லடா பின்ன இப்போ ஒரு பொண்ணை சந்திச்சோம்ல அந்த வீட்ல அதே பொண்ணு தான் அன்னைக்கு சோட கடையில பார்த்தேன் என்னது அந்த கழவன் பொண்டாட்டியா இவன் ஒருத்தன் உனக்கு எந்த விஷயமும் நேரத்துல புரியாதா அந்த அம்மாவோட பொண்ணுடா நீ போற போக்கே சரியில்லை அந்த பொண்ணு பேரு ராதா அவ ஒரு டைப் நீ ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும் எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்ல டஸ் புஸ்னு பேசிட்டே இருப்பா உன் ஆசைக்கே அளவு இல்லையாடா அளவுக்கு மீறி என்ன மட்டும் தட்டாதரா டேய் உண்மையா தான் சொல்ற இங்கிலீஷ்ல நீ ஃபெயில் அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்காடா நம்ம மாதிரி இல்ல அவங்க அப்பா இருக்காரு தங்கமான மனசு அவருக்கு இந்த ஜாதி மதம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆனா அவங்க அம்மாக்கு அதான் வேணும் டேய் நிலாவை பார்த்து தான் ரசிக்க முடியும் அதை படிக்க முடியாது டேய் நம்பிக்கை கொடுக்கறவன் தான் நண்பன் ஏன் நம்பிக்கையை கெடுத்துருவ போல இருக்க பரவாயில்ல நானே முயற்சி பண்ணி பாக்குறேன் பெரிய மன்மத குஞ்சு முயற்சி பண்றாங்க ஏய் ஊருக்கு புதுசு ஒழுங்கா நடந்துக்க என்ன மாதிரி முடிஞ்சா கடையில வந்து காஜாயிடு முதலாளி அந்த டேபிளுக்கு ஆடையில காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்காரு நீ என்னடா நின்னுட்டு தூங்கிக்கிட்டு இருக்க ராத்திரி ரெண்டாவது தடவை சினிமா போனா மூணு தடவை பிளிம் வந்து போச்சு கண்ணை மூடனா கனவுல சிலுக்கு வந்துட்டா வரும் வரும் சிலுக்கு அங்க டேபிளுக்கு சாம்பாருக்கு ஆள் இல்லைன்னு முதலாளி பிரேக் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு பிரேக் டான்ஸ் கனவு கண்டாராமா எனக்கு தெரியாம முதலாளி பிரேக் டான்ஸ் ஆடுறாரா எப்படி ஆடிப்பாரு சாம்பார போடுங்க சாம்பார மேல கொண்டு என்ன சத்தம் இனிமே உங்க பாயில இருந்து நான் சரி பக்கத்துல இருக்கிற சினிமா கம்பெனிக்கு போய் சிவனுக்கு காசு வரும் அதை வாங்கிட்டு வா சினிமா கம்பெனி நடந்து நடந்து கால் வைக்கதான் மிச்சம் எங்கடா போட ட்ரெஸ் பண்ணிட்டு போவானாமா சினிமா கம்பெனிக்கு போறதுக்கும் பிரசனாலி தேவைப்படுதோ எங்க பையன் மேல தப்பு இல்லைங்களே சாம்பார ஊத்துங்கன்னு சொல்லணும் போடுங்கன்னா போட்டுட்டான் சாம்பார போடுங்க இன்னுமா சாம்பார செஞ்சுதான் கொண்டு வரணும் காலங்காலம் வந்து உயிரை எடுக்கிறிய ஏய் சங்கரா அந்த கிரி ஒன்னு தேடுதே ஆறு மாசம் ஏழு மாசம் எட்டு மாசமா உன்னை பாக்குறனே எட்டு மாசம் ஏழு மாசம் ஆறு மாசமா உன்னை தேடுறனே ஆறு மாசம் இல்லடா ஆறு வருஷம் ஆனாலும் உன்னால அவளை செட்ட பண்ண முடியாது சி ஏ குருவி சித்து குருவி எப்படி எடையோ டேய் முடியாதுன்னு சொன்னியே பாத்தியா அம்மி அரைச்சிக்கிட்டு உச்சு உச்சுன்றா உன்னெல்லாம் திருத்தவே முடியாது ஆமா போடுக்கும் குறைச்சல சினிமா படம் எடுக்கிற எடுக்கிறோம்னு கடை வாங்கியே திங்கிறாங்க இப்பதான் எடுக்க போறாங்களோ சார் சார் யார பாக்கணும் கவர்னர் பாக்கணும் ஏயா நடத்துறது சினிமா கம்பெனி உங்க முதலாளிய பார்த்து இட்லி வடை சாம்பார் காசு வாங்கி போலான்னு வந்தேன் ஓஹோ துர்கா ஹோட்டல் இருந்து வரீங்களா ஆமா முதலாளி வெளியில போயிருக்காரு சீக்கிரம் வந்துருவாரு உள்ள வெயிட் பண்ணுங்க சரி தொட சார் அஸ்தன் இருக்கிற அங்கப்பன் சார் இருக்காரா அங்கப்பன் சார் உங்களுக்கு தெரியுமா சினிமா சான்ஸா இல்ல ஏதாவது காதல் விவகாரமா போங்க சார் நான் இன்னும் அவரை பார்த்ததே இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னாரு என் பேர சொல்லு உனக்கு கண்டிப்பா சினிமா சான்ஸ் கிடைக்கும்னு உங்க பேரை என்கிட்ட சொல்லுங்க நானும் அங்கப்பன் சார் மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் இப்ப நடிக்க இருக்கிற ஹீரோயினை மாத்திட்டு என்ன போடுவாங்களா உன்ன என்ன உங்க அம்மாவே போடுவேன் ஐயாவுக்கு அவளுக்கு செல்வாக்கு யோ இந்த கப்சால என்கிட்ட விடாத உன்னை பார்த்தாலே தெரியுது நீதான் ஆபீஸ் பையன் வேணா ₹2 வாங்கிட்டு அவர் எப்ப வருவாருன்னு சொல்லு கொடுங்க என் சர்வீஸ்ல கேவலம் ₹2 வாங்குறது இங்க பாருங்கம்மா
அங்கப்ப சார் அடுத்த ரோட்ல ஏதோ பிளாட்ஃபார்ம்ல அலைஞ்சிட்டு இருப்பாரு, போய் பாருங்க. அட எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபம். ஆள் கருகரும் கொளக்கட்ட மாதிரி இருப்பாரு, திருட்டு முழி முழிப்பாரு, கையில நியூஸ் பேப்பர் இருக்கும். 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நிச்சயமா பக்கத்து ரோட்ல தான் இருப்பாரு. இத பாறியா, பக்கத்து தெருவுல அவர் இல்ல, உன வந்து பேசிக்கிறேன். ஆமா அடடடடடா, பஞ்சகல்யாணி பறந்து போயிட்டாளே, இந்த சந்தனத்துல எப்படியாவது பிராக்கெட் போடணுமே. ஆறு உயிரண்ணா அங்கப்பா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க, உன் குளம் வாழ்க, நீ எந்த தெருவுல சுத்தினாலும் வாழ்க, உன்னுடைய பர்மிஷன் இல்லாமையே இந்த அருளப்ப. என்னப்பா என்ன வேலை செய்றீங்க? தெரு தெருவா சுத்தறையா? பிச்சை எடுக்கீங்களா? அட வேற தெரிய அலையறையா? நான் ஒரு 10 ரூபாய் தரேன், நான் சொல்றேன்னா செய்றீங்களா? 10 ரூபாயா? சரி. அதோ பத்தியில பொண்ணு, நான் அதை பொண்ணு பத்தி நிக்கிறேன். அங்கப்ப சார் டைரக்டர் 10 மணிக்கு ஏவிஎஸ் ஸ்டுடியோக்கு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லணும். சரி, நான் இப்ப போறேன், நீ கொஞ்ச நேரம் பொறுத்து வா. கரெக்டா சொல்லிடுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஓ மணியா, வாழ்க்கலாத்த கடையில வச்சுட்டு வந்துட்டேன், ஐ மீன் ஆபீஸ்ல வச்சுட்டு வந்துட்டேன். என்ன செட்டப்பா? 10 அங்க பண்ண, அங்க பண்ண கேக்குது. ஏவிஎம்க்கு 10 மணிக்கு டைரக்டர் உங்களை வர சொன்னாரு. சரி போ, அவருக்கு வேற வேலையே இல்ல, நான் வெயில் அலைஞ்சு மூளை கசைக்கிட்டு இருக்கேன். சார், நீங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சாரா? எஸ் எஸ். ஆமா, நீங்க யாரு? என் பேரு அனுப்பிரியா, டெய்லர் ராஜப்பா தான் உங்களை வந்து பாக்க சொன்னாரு. ஓ அவரா? அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, தினமும் எங்க கடையில தான் வந்து மசாலா தோசை திம்பாரு. உங்க கடையிலயா? இல்ல இல்ல, நான் சாப்பிடுற கடையில தான் தினமும் வந்து சாப்பிடுவாரு. அவர் ஜாக்கெட்டு கூட நல்லா தப்பாரு, இந்த ஜாக்கெட் அவர் தச்சதான். போங்க சார், அப்படி எல்லாம் பாக்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இனிமாவில யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பாப்பாங்க, வெக்கப்பட்டா முடியுமா? அப்படியே திரும்பு. ஆஹா, நீ ஒரு ஸ்திரீயின் ஒன்று, இறைனி வில்லி காமிடிச்சி மூணு கலந்த முகம். நான் உன்ன பிக்ஸ் பண்ணிட்டேன். ஆமா, என்ன பிடிச்சிருக்க? 8வது பரிட்சை எழுதும் போது காதல் வந்துருச்சுங்க சார். ஏன் ஏழாம் சொல்லக்கூடாதா? உங்களுக்கு ரொம்ப அடக்கம் தான், நிறைய படிச்சிருக்கீங்க போல இருக்கு. நான் ரொம்ப படிச்சிட்டேன், விஷயத்துக்கு வா. ஆமா, டைலாக்லாம் நல்லா சப்ளம் பண்ண தெரியுமா? தமிழ்ல சொல்லுங்க சார், இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு தெரியாது. வசனத்தை புரட்டி போட்டு பேசுவியா? பேசுறாங்க சார். Do you know Hindi? புரியலீங்களே? புரியல, அதாவது ஹிந்தி கத்து கொடுக்கணும்னு சொல்றேன். இப்பதான் ஒரு ஹிந்தி பாட்ட ஷூட்டிங் பண்ணிட்டு வரேன். ஹிந்தி ஷூட்டிங்கா? நான் வேடிக்கை பாக்குறேன் சார். வேடிக்கை எல்லாம் பாக்க கூடாது, வேடிக்கை பார்த்தா 100 ரூபாய் கையில கொடுத்து ஒரு மூலையில உட்கார வச்சு வீட்டுக்கு நிச்சிருவாங்க. நீ இது வரைக்கும் நான் ஷூட்டிங்கே பார்த்தது இல்ல, நேர காலேஜ்ல இருந்து வரேன்னு சொல்லணும், அப்பதான் இருவன் ஏன் முடியும். நேரமாச்சு, கம்பெனி வண்டி வரல, போய் வெங்காயம் வெட்டணும். வெங்காயமா? ஆமா, வெங்காயம் வெட்டணும்னு ஒரு படம் எடுக்கும், அதுக்கு டிஸ்கஷன் போகணும். ஆஹா, அப்படியா? நான் எந்த பொண்ணு விட்டேன் இவ்வளவு நேரம் நான் பேசுனதே இல்ல. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, திருவிக்கா பூங்காவுக்கு வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு வந்துரு. எதுக்கு? எதுக்கா? உருவ ஓகே, டைலக்கு வருதான்னு டெஸ்ட் பண்ணவனா? மோசமான கம்பெனி, ஒரு அம்பாஸ் இல்லன்னா ஒரு மாரிக்கார அனுபவிக்க கூடாது. சரி, ஒரு ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியதான். ஒரு ஆட்டோ ஒண்ணு. அம்மா. என்னம்மா? அம்மா, காலையில நான் ஒரு லெட்டர் தந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லனே, பண்ணிட்டீங்களா? ஐயோ, வேலை செய்யறதுல மறந்துட்டேம்மா. என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? எம்ஏ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் அது, நாளைக்கு போய் சேரலனா அப்புறம் நான் அடுத்த வருஷம் தான் படிக்க முடியும். இப்ப என்ன பண்றது? இப்ப 7:30 ஆச்சு, 8 மணிக்குள்ள நான் போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிட்டேன்னா ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன். இந்த ராத்திரில தனியா போறேன், உங்க அப்பா வேற சீக்கிரமா வீட்டுக்கு வந்து தொலைய மாட்டாரு. இரு இரு, அந்த டைலர் தம்பி இருக்காரான்னு பாத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நீ போன லேட் ஆயிடும், நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். உதயம் விழிக்க குளிர் தென்றல் விடைபெற வெள்ளி கதிர்கள் வெளிவந்தது. இதயம் அழைக்க இதழ்கள் தவிக்க தாமரை மலர் அவள் நேரில் வருவாளோ? மது சேர்க்கறா? நீங்களா? உள்ளவங்க பரவாயில்லைங்க. மது என்ன கடையில இருந்து வரலீங்க? அன்னைக்கு சோடா கடையில கொடுத்த பணம் இருங்க, எடுத்துட்டு வரேன். அது இருக்கட்டும், மது சார் இருப்பார்னு நினைச்சு உள்ள வந்தேன், அவர் இல்ல. என்ன செய்யறது இப்போ? அவ என்னங்க என்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்யறேன். இல்ல, இந்த கவரை 8 மணிக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணணும், கொஞ்சம் போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் போக முடியுமா? அதுக்கு என்னங்க கொடுங்க, கண்டிப்பா போயிட்டு. எனக்கு எந்தங்க? ஓகே. Thank you.
அம்மா என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா ஆட்டோல போயிட்டு ஆட்டோலயே வந்துட்டேன் ரசீது கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்க கொடுத்த பணம் சரியா இருந்துச்சா இல்ல மேல நான் கொடுக்கணுமா கொஞ்சம் கூட ஆயிடுச்சுங்க ஆனா நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வாங்க மாட்டேன் அதெல்லாம் முடியாது நீங்க வாங்கிட்டாங்களோ இருங்க வரேன் நில்லுங்க என் மானத்தை நீங்க காப்பாத்திருக்கீங்க அத நான் மறக்க முடியுமா வணக்கம் சார் வணக்கம் வாங்க பரமசிவன் சார் உங்களை பார்த்து வர சொன்னாரு அப்படியே உட்காருங்க பரவாயில்லை இருக்கட்டும் நோ ஃபார்மாலிட்டிஸ் ப்ளீஸ் சிட் டவுன் என்ன விஷயமா அனுப்பினாரு நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் பாட்டு எழுதுவேன் நல்லாவும் பாடுவேன் சார் உங்க படத்துல ஏதாவது சான்ஸ் இருந்தா சொல்லுங்க சார் அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ண 2-3 மாசம் ஆகும் கதை வசனம் பாடல் பூரா நான் தான் எழுதுறேன் டான்ஸுக்கு நிச்சயமா சான்ஸ் தரேன் ஆடி காட்டுமா சார் திறமை இல்லாதவர்களை பரமசிவன் சார் எங்கிட்ட அனுப்ப மாட்டாரு எனக்கு அவர் மேல நம்பிக்கை உண்டு இந்த ஆல்பத்தை பாருங்க சார் அப்படியா